10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அட கொலைகார பாவைகளா என்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கலாய்வு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதிமுகவிற்கு எதிராக இருப்பதாகவும், 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஓட்டு கூட போடவில்லை எனவும் பேசினார். திண்டுக்கல் தொகுதியில் 22,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றதாக அதிகாரிகள் முதலில் கூறியதாகவும், வெற்றி சான்றிதழ் பெறுவதற்காக கையெழுத்து போட கலெக்டருடன் உட்கார்ந்து இருந்தபோது ஒரு துணை தாசில்தார் ஓடி வந்து தபால் ஓட்டுகள் எண்ணிக்கொண்டு இருப்பதாகவும் சற்று நேரம் காத்திருக்குமாறும் கூறியதாக சொன்னார். மேலும் 1,000-2,000 ஓட்டுகள் அதிகம் கிடைக்கும் என்று உட்கார்ந்து இருந்ததாகவும், ஆனால் வெற்றி வித்தியாசத்தில் 5,000 ஓட்டு குறைந்து விட்டதாக கூறினார்கள் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார். விசாரித்த போது எல்லா தபால் ஓட்டுகளும் திமுகவுக்கு போய்விட்டது என்றும், இதனால் 17,500 ஓட்டில்தான் ஜெயித்ததாகவும் பேசினார். திண்டுக்கல் தொகுதியில் மட்டும் 5,000 தபால் ஓட்டில் ஒரு ஓட்டு கூட தனக்கு வரவில்லை என்று கூறிய அவர், எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க, அட கொலைகார பாவிகளா என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் பேசினார். தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் என சுமார் 80 லட்சம் ஓட்டுகள் இருப்பதாக குறிப்பிட்ட திண்டுக்கல் சீனிவாசன், அந்த ஓட்டுகளால் தான் அதிமுக தோற்றதாகவும், எனவே இது விளையாட்டு கிடையாது என்றும், இதனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஓட்டுகளை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் பேசினார். அவரது இந்த பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.